வணக்கம் சகோதர சகோதரிகளை, வெல்கம் டு த கைடிங் தமிழர். ட்ரைனிங் டெக்னிக்ஸை பற்றி பேச ஆரம்பித்தோம். இதில் சூப்பர் செட்ஸை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். இதோடைய ஒரு சீக்வெல் அல்லது கண்டினியூஷன் அப்படின்னு சொன்னோம்னா காம்பவுண்ட் செட். நிறைய பேருக்கு சூப்பர் செட்ஸ் அண்ட் காம்பவுண்ட் செட்ஸை சினானிமஸாக தான், ரெண்டு ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது. வாட் இஸ் அ சூப்பர் செட்? எதிரெதிரே அமையப்பெற்ற தசைகள், ஆன்டகனிஸ்டிக் மசில். ஃபார் எக்ஸாம்பிள், செஸ்ட் அண்ட் பேக், தைஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ். இதை தான் ஆன்டகனிஸ்டிக் மசில்னு சொல்லுவாங்க, எதிரெதிரே இருக்கிற தசைகள். ஒரு செட்டு பைசப்ஸுக்கான எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டு விடாமல் ஒரு செட் ட்ரைசப்ஸுக்கான மூமெண்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் கால்ட் அ சூப்பர் செட். அதே தான் செஸ்ட் அண்ட் பேக். ஒரு செட் செஸ்ட் எக்ஸசைஸ், ரெஸ்ட் விடாமல் ஒரு செட் பேக் எக்ஸசைஸ் பண்ணால் இது சூப்பர் செட். காம்பவுண்ட் செட்டுங்கிறது ஒரு சின்ன வித்தியாசம்தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செட் பார்பெல் கால் செய்துட்டு இம்மிடியேட்டாக ஒரு செட் ஹேமர் கால் போட்டிங்கன்னா இரண்டுமே பைசப்ஸுக்கான பயிற்சிகள். ஒரே தசைக்கான இரண்டு பயிற்சிகள் ரெஸ்ட் விடாமல் பேக் டு பேக் நீங்கள் செய்தீங்கன்னா தேட் இஸ் கால்டு காம்பவுண்ட் செட். ஆனால் நம்ம ஊரில் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இதையும் சூப்பர் செட்டுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் செட்டுன்னு சொல்லலாம், ஆனால் ஸ்ட்ரிக்ட் நேம் 70s இதை ஃபார்ம் பண்ணும்போது இதுக்கு கொடுத்த பேர் காம்பவுண்ட் செட். ஜோவிட பெரும்பாலும் இதை காம்பவுண்ட் செட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. சூப்பர் செட்ஸ் பெரும்பாலும் மசில் பில்டிங்க்கு ஆஃப் சீசனில் யூஸ் பண்ணுவாங்க. காம்பவுண்ட் செட்ஸும் ஆஃப் சீசனுக்கு யூஸ் பண்ணலாம், மசில் பில்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். காம்படிஷன் ட்ரைனிங்கில் இந்த காம்பவுண்ட் செட்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. சூப்பர் செட்ஸ் யார் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, குறைந்தது 8-10 மாதங்கள் பயிற்சி அனுபவம் உள்ளவர்கள் அப்படி அந்த இன்டர்மீடியட்ன்ற ஸ்டேஜ் போகிறவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். காம்பவுண்ட் செட்ஸ் யார் பண்ணலாம்னு சொன்னோன்னா, என்னை பொறுத்தவரை அட்லீஸ்ட் 1-1.5 வருஷம் சாலிடாக ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு ஃபிசிக்கை ஒரு குறிப்பிட்ட லெவல் எடுத்துகிட்டு போன பாடி பில்டர்ஸ், அடுத்தடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறவங்க, காம்படிட்டிவாக கொஞ்சம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காம்பவுண்ட் செட்ஸை செய்யலாம். இப்போ ஒரு பெரிய மசில் லைக் செஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி செய்யலாம்? ஒரு உதாரணம், ஒரு சாம்பிள் சொல்கிறேன். ஒரு செட் பெஞ்ச் ப்ரெஸ், அதோட மேபி ஒரு செட் ஃப்ளாட் பெஞ்ச் ஃப்ளை நீங்கள் போடலாம், அல்லது ஒரு செட் கேபிள் க்ராஸ் ஓவர்ஸ் போட்டுட்டு இம்மீடியட்டாக ஒரு செட் இன்க்ளைன் டம்பல் ப்ரெஸ் போடலாம், ஒரு செட் ஃப்ளை இன்க்ளைன் ஃப்ளை அல்லது டிக்ளைன் ஃப்ளை போட்டுட்டு ஒரு செட் பேரலல் பார் டிப்ஸ் பண்ணலாம். 3 காம்பவுண்ட் செட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொன்றிலையும் 3-3 செட் பண்ணால் ஒட்டு மொத்தமாக 1, 2, 3, 4, 5, 6 பயிற்சிகள் வரும். 6×3=18 செட்டு பண்ணியிருப்பீங்க. இந்த 18 செட் கண்டிப்பாக ஒரு இன்டர்மீடியட் ஒரு அட்வான்ஸ்ட் பாடி பில்டருக்கு செட் ஆகும், பிகினருக்கு செட் ஆகாது. இல்லை நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் பாடி பில்டர், அட்வான்ஸ்ட் பாடி பில்டர் இல்லைன்னா இத்தனை பயிற்சிகள் இல்லாமல் 2 காம்பினேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ளைன் ஃப்ளை அதோட சம் ப்ரெஸ்ஸஸ், இதில் 3 செட், இதில் 3 செட், 6 செட் ஆச்சு. இதே மாதிரி டம்பல் ப்ரெஸ், கேபிள் க்ராஸ் ஓவர், இதில் 3, இது 3, ஸோ 6×6=12 டோட்டல் செட்ஸ். ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கிறவங்களுக்கு இது போதும். அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து, அவங்களுடைய ரெக்கவரியை பொறுத்து எப்படி செய்யணுமோ அதை செய்துக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள், ஃப்ளாட் பெஞ்ச் டம்பல் ப்ரெஸ்ஸஸ் 1 செட், இதில் மெயினாக ஒர்க் ஆகிற மசில்ஸ் ப்ரைமரி மொபிலைசர்ஸ் செஸ்ட், செகண்டரி மொபிலைசர்ஸ் அவருடைய ஷோல்டர்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ். இந்த பயிற்சி காம்பவுண்ட் மூமெண்ட், இதுவும் செஸ்ட்டுக்கான பயிற்சி தான், இன்க்ளைன் ஃப்ளை. ஸோ ஒரே தசைக்கான 2 வெவ்வேறு பயிற்சிகள், ஓய்வெடுக்காமல் செய்கிறது, அந்த தசைக்கு மேக்ஸிமம் க்ரோத் ஸ்டிமுலஸ் கொடுத்து இட் வில் ஷாக் இட் இன் டு மோர் க்ரோத். பயிற்சிகளை செய்யும்போதும் உங்களுடைய டார்கெட் மசில்ஸ் அதை உணரணும், மைண்ட் மசில் லிங்க் பண்ணி செய்யணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்க மாதிரி உங்களுடைய பாடியை நீங்கள் எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய கால்கள் எப்படி அழுத்தமாக தரையில் வைக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது, இது எல்லாம் தான் உங்களுடைய அவுட்புட்டை ஜெனரேட் ஆகும். உங்களுக்கு அவுட்புட் ப்ராப்பராக ஜென்ரேட் ஆகலைன்னா உங்கள் பாடியை நீங்கள் ப்ராப்பராக ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலை அப்படின்னு அர்த்தம். லேர்ன் த மூமெண்ட் ரைட், மூமெண்ட்டை பண்ணுறது மட்டும் பிரயோஜனம் இல்லை, எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீடியோவையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.